ஹை ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் மற்றும் இயக்குனர் சசிகுமார் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதி பத்தி பேசியிருக்காரு. அதாவது நந்தன் படத்துக்காக அவர் கொடுத்த ப்ரொமோஷனல் இன்டர்வியூல, நீங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி தளபதிக்கு சொன்ன கதையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம், அந்த டைம்ல VFX எல்லாம் பெருசா இல்லாததால அதோட பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சோ அதனால தளபதிக்கு கதை பிடிச்சிருந்தாலும் அப்ப அந்த படம் நடக்காம போயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் கடன் பிரச்சனையால டைரக்ஷன் பண்ண முடியாம நடிகர் ஆயிட்டேன். இப்ப என்னோட கடன் முழுவதுமே முடிஞ்சு, சோ இனிமேல் நான் நடிக்கிற படங்களும் இருக்கும், அடுத்த வருஷம் டைரக்ஷனும் பண்ண போறேன். அயோத்தி முன்னாடி வரைக்கும் எனக்கு பண தேவை இருந்ததால கதை பெருசா பிடிக்கலனாலும் நடிச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா இனிமேல் அந்த மாதிரி இல்ல, நல்ல கதைகளை மட்டும் தேர்ந்தெடுக்கிற ஒரு சுதந்திரம் இருக்கு. அண்ட் தளபதி சினிமா விட்டு போறப்போ கரெக்டா இவரு டைரக்ஷனுக்கு திரும்ப வராரு. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா கண்டிப்பா தளபதி கூட அந்த படம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே இந்த படம் 1000 கோடி அடிக்குமா, அந்த படம் 1000 கோடி அடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பட் 1000 கோடி அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தேவை. பாகுபலி, RRR, KGF எல்லாம் அதோட கதைக்களமே பெருசா இருந்துச்சு. அப்படி இல்லனா காந்தார மாதிரி ஏதாவது யூனிக்கா இருக்கணும். சோ சங்கர் அவர்களோட வேல்பாரியாவது தளபதி பண்ணுவார்னு பார்த்தா சினிமா விட்டே இப்ப போறாரு. சோ சசிகுமார் அவர்களோட இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் நடந்திருந்தா தமிழ்ல இருந்து ஒரு பாகுபலி மாதிரியான படம் கிடைச்சிருக்கலாம். அண்ட் ஈவன் பீஸ்ட் இன்டர்வியூல கூட தளபதி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அதாவது தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரியான ஒரு படம் பண்ணணும்னு. பட் ஆனா அதை இப்ப பண்ணாமலே போறாரு. பட் ஸ்டில் ஃபியூச்சர்ல திரும்ப வந்து படங்கள் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அப்பயாவது அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் படம் ஒண்ணு அமைதான் பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.